வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எய்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஏனைய டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் உங்களுக்கு சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரியாகும் சேலரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு பர் மந்த்துக்கு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எந்த ஒரு கம்யூனிட்டியுமே எதுவுமே இல்லை எல்லாருமே ஃப்ரீயாகவே டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான கால் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூவும் மார்ச் எட்டாம் தேதி நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மேல் அண்ட் ஃபீமெல் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே எங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநகர இயக்குநரகம் இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு ஒன்பது விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க நம்ம கடைசியிலேருந்து பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி அசிஸ்டண்ட் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி ஸ்டார்டிங்கே பர் மன்த்துக்கு பதினோராயிரத்தி இரநூறுபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் ஆடியோ மெட்ரிஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பர் மந்த்துக்கு பதினேழாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பல்சரி நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட நீங்கள் ஆடியோ மெட்ரிக் கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா கொடுப்பாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பி பிடெக் பிகாம் மெடிஷன் இந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அதோட பேசிக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகிரில மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மந்த்லி சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரசி தெரப்பிஸ்ட்டு கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் சேலரி ஒரு மாதத்துக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறுபாய் கிடைக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மந்த்லி சேலரி பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூபா பே பண்ணுறாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எயிட் ஸ்டாண்டர்டுங்க போல டென்த்து டுவெல்த்து என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அடுத்த போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மந்த்லி சாலரி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு பே பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ்னால் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷியலஜிஸ்ட் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் சாரி சைக்கோலஜிஸ்ட் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பே பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷியோதெரபிஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பத்தாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபா பேட் பண்ணுவாங்க இந்த போ இந்த போ பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிஷியோதெரபிஸ்ட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மொத்தம் ஒன்பது விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி தான் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதை ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொசிஷனுக்குமே பதினெட்டு வயது வந்து மினிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் ஐம்பத்தொன்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதாவது ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் தான் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தேவை ஏற்பட்டால் பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை பணி நீக்கம் செய்து மீடியம் பணிய பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஜாப் டியூரேஷன் உங்களுக்கு பதினோரு மாதம் வந்து இதோட ஜாப் இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிங்க உங்களோட ஒர்க் வந்து அங்கே இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களை வந்து ஜாப்லேருந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு திரும்பவும் உங்களை வந்து ஜாபில் வச்சுப்பாங்க ஸோ ரெனுவல் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பர்னன்ட் பண்ண மாட்டாங்க பட் ரெனிவல் பண்ணிக்கலாம் ஒன் இயர் ஒன் இயர் ஒர்க் பண்ணுறது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் சொல்லிவிட்டாங்க பாருங்கள் நிரந்தரம் ஆக்கப்பட மாட்டாது பர்னன்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்களுக்கான ஊதியம் வந்து தேசிய நலவாழ்வு குழுமத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு பெற்றதும் தேர்வானவர்களோட பேங்க் அக்கௌண்டில் தான் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நேர்காணலை வந்து முன்னுரிமை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ முக்கிய ப முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் எட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடக்கும் நேர நேர்காணல் நடக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ த நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தேவை ஏற்பட்டால் உங்களுக்கு தகுதி தேர்வு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தகுதி தேர்வு வைப்பாங்க இல்லை அந் கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சுட்டு அது மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸுமே எடுத்துக்கணும் காப்பி வச்சுருக்கணும் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்கள் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் எஜுகேஷனில் ப்ரூஃப் கம்யூனிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் அலுவலகம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மணல்மேடு ஓ ஒரத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்ஸ் டபுள் ஒன் ஒன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அட்ரஸில் மார்ச் எட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இன்டர்வியூ நடக்கும் நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடியே போயிட்டு அந்த பிளேஸில் ரிப்போர்ட் ஆகிடுங்க அதாவது ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருக்க மாதிரி நீங்கள் கிளம்பி போயிடுங்க ஓகேங்களா ஸோ இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து கல்வித்தொகுதி தொடர்பான அசல் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் அசலுடன் நகல் பிரதி ஒன்றும் தம்முடன் கொண்டு வர வேண்டும் ஸோ ஜெராக்ஸ்க்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்